பொங்கலுக்கு வெளியான விஜயின் வாரிசு திரைப்படம் திரையரங்குகளில் 250 கோடியை தாண்டி உலகமெங்கும் வசூலில் சக்கை போடு போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் அடுத்த படமான தளபதி 67 படத்தில் படப்பிடிப்பினும் துவங்கப்படாத நிலையில் அதற்கு முன்பே பல கோடிக்கு ப்ரீ சேல் ஆகியிருக்கும் விவரம் தற்போது வெளியாகி திரையுலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த படத்தில் மும்பையை சேர்ந்த கேங்ஸ்டராக விஜய் நடிக்கிறார். இந்த படத்தில் விஜயுடன் இணைந்து த்ரிஷா நடிக்க உள்ளார். தளபதி 67 படத்தில் சஞ்சித் தத், கௌதம் மேனன், மன்சூர் அலிகான், அர்ஜுன், மிஸ்கின், விஜய் சேதுபதி போன்ற மிகப்பெரிய வில்லன் பட்டாளமே நடித்து வருகிறார்கள். மேலும் இந்த படத்தில் விக்ரம் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிப்பார் என்று தகவல் வெளியானது. இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் லோகேஷ் செதுக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி இந்த படத்தில் விக்ரம் படத்தில் மிரட்டிய கமல்ஹாசன் வர உள்ளதாகவும் தகவல் வெளியானது. இப்படி மல்டி சூப்பர் ஸ்டார் இணைந்து நடிக்கும் தளபதி 67 படத்தை பான் இந்தியா திரைப்படமாகவும் உருவாக்க முடிவு செய்துள்ளனர். இதனால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய தளபதி 67 ஷூட்டிங் துவங்குவதற்கு முன்பே 500 கோடி ப்ரீசேல் ஆகியுள்ளது. இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக பேசப்படுவது மட்டுமல்லாமல் விக்ரம் படத்தை விட பயங்கர கேங்ஸ்டர் படமாக தளபதி 67 படத்தை உருவாக்க லோகேஷ் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இதனால் இந்த படத்தில் இடம்பெறும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் பதம் பார்த்து பக்குவமாய் செதுக்கிக் கொண்டிருக்கிறாராம் லோகேஷ் கனகராஜ். ஒவ்வொரு நாளும் தளபதி 67 படத்தை குறித்து புதிய அப்டேட்கள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிற நிலையில் மரணமாசான அப்டேட் பிப்ரவரி 1, 2, 3 திகதிகளில் வெளியாகும் என அறிவிப்பை வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த படத்தில் ஒரு அதிரடியான படமாகவும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். அதற்கு ஏற்றார் போல இப்போது தளபதி 67 படம் உருவாவதற்கு முன்பாகவே 500 கோடி லாபம் பார்த்திருப்பதால் லோகேஷ் இந்த படத்தில் பிரம்மாண்டத்தை இன்னும் அதிகப்படுத்துவார் என்று தெரிகிறது.